ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக நல்ல நிலைக்கே நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில கருப்பு ஆடுகள் வந்து அதை அத்தனையும் கழிச்சு போட்டுடும். ஒரு நொடியில் எல்லாமே மாறிடும். அந்த நொடியில் நாம் எப்படி இருக்கணுன்றது தான் இந்த பதிவு. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நீங்கள் அவங்கள இந்த மாதிரியான மனநிலையில் அவர்களை வைத்து பார்த்தால் உங்களை வெல்ல ஒருவனாலும் முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் கிடைச்ச அத்தனையும் உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்குதோ அது எல்லாமே 100 மடங்கு கிடைக்கும். ஆனால் வேறு மாதிரி ஒரு மனுஷன் நினைச்சான், சாதாரண மனுஷன் நினச்சிட்ருக்கான் இல்லையா, அது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிற அத்தனையும் இடிஞ்சு போயிடும். பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்தால் நடுத்தெரு. பெற்றோர்களோட மனசு குளிர்விக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இருந்த இடம், நீங்கள் இருக்கிற இடம், இனி இருக்க போகிற இடம் அன்பே சாய்ந்த குடும்பம். இதை மறந்து பெற்றோர்களுக்கு எதிராக எந்த விதமான அடியையும் எடுத்து வைக்காதீர்கள். இந்த பதிவில் சொல்கிறத அத்தனையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் எந்த எதிரிகளும் இல்லாத நிலையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். இது நிச்சயம் நடக்கும். சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒருவர் பொழுதும் நம்ம மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். மாய சக்திகள் ரொம்ப கொடூரமானவை, அதனுடைய வீரியம் ரொம்ப பெருசு. அது சாதாரணமாக மாயை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவே முடியாது. எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் திடீர்னு யாரையாவது மனசுக்குள்ள திட்டிடுவோம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காத்த ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நொடியில் அதை அழிப்பதற்கு சமம். இதுதான் மாயை. ஒரு நொடியில் அழிஞ்சிடும். ஒரே ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியில் நீங்கள் உங்களை காப்பாற்றி இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும். அப்போ இத்தனை நாள் காப்பாற்றி வச்சது அந்த ஒரு நொடியில் அழிஞ்சு போயிடுது. இதுதான் மாயையுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி. அப்போ ஒரு ஒரு நொடி நமக்கு இம்பார்ட்டன்ட். நாம் விழிப்புணர்வோடு இருக்கோம். நாம் என்ன நினைக்கிறோம், மாயை உங்களை வச்சு செய்யும். இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம், திடீர்னு இப்படி பொங்கிட்டோமே. அப்போ இவ்வளோ நாள் நீ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சது இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சதால போயிடுச்சு. உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய வேலை உன்னோட வேலை கிடையாது. ஒரு சாரம் சொன்னாங்க, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் தான் நினச்சாங்க. ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு போன என்னோட கனவு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைய பெற்றிருக்காரு. ஆனால் என்னையும் என்னோட குழந்தையையும் அம்போன்னு விட்டு அனாதியாக போயிட்டார். நாங்கள் எந்த அளவுக்கு சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவமானம். ஆனால் அவரோ என்னையையும் என்னோட குழந்தையையும் விட்டுட்டு போயிட்டாரு.
ஆனால் சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் இப்படி எனக்கு ஒரு சில விஷயத்தை மெசேஜ் பண்ணும்போது, கால் பண்ணும்போது, நான் கால் அட்டன் பண்ணி அவரை கண்ணா பின்னான்னு திட்டேன். திட்டினதுக்கு அப்புறம்தான் நான் நினச்சேன், ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே, நம்ம திட்டியிருக்கக்கூடாதே, நம்ம பிடிக்கலைன்னா தவிர்க்கணும் தானே சொல்லியிருக்காங்க அன்பே சாயில். ஆனால் நாம் இப்படி பண்ணது தப்பு தானே அப்படின்னு தெரிஞ்சது. உடனே நான் சாயப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன், உங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க மன்னிப்பு கேட்டது சரியா இல்லையா உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். அப்போ உனக்கு மனுஷன மேலே கோபப்படக்கூடாது, கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களேன்னு நீங்கள் கேள்விகள் கேட்பீங்க. கோவப்படக்கூடாது, அவங்க அவங்களோட புத்தியால் அது நடக்கலை, நம்ம கர்ம பலன்களால் மட்டும்தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. எல்லோருமே உங்களை ஒதுக்கலை, அவங்க ஒருத்தவங்க ஒதுக்குறாங்க, பத்து பேர் உங்களை பாராட்டுறாங்க. அப்போது எல்லாருமே ஒதுக்குனா நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்போ பத்து பேரில் ஒருத்தவங்க நம்மளை ஒதுக்குனாங்க, மீதி ஒன்பது பேர் நம்மளை பாராட்டுறாங்க. எது மெஜாரிட்டி? மெஜாரிட்டி இருந்தால் தானே கவர்மெண்ட்டே ஆளுது. அப்போ அவங்க மேலே ஏன் நம்ம கோவப்படக்கூடாதுன்றது தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக அதை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதில் இருந்து வெளியே வர முடியும். பேருக்காகவோ இல்லை கோவப்படக்கூடாது, கோவப்பட்டால் நல்லது இல்லை அப்படின்ற ஒரு மேலோட்டமாகவோ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ எல்லா மனுஷனுக்கும் நம்பிக்கை துரோகம் இருக்குது, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி யூ, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாமளும் தப்புகள் செஞ்சோம், நாம் செஞ்ச தப்பு சின்னது, மற்றவங்க செஞ்ச தப்பு பெருசு அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் அவங்க மேலே குறை சொல்கிறீங்க. சரி, குறை சொல்கிறதால என்ன விஷயம் நடந்துட்டு போயிடப்போகுது? இந்த ஒரு செகண்டை, போன ஒரு செகண்டை திருப்பி வாங்க முடியுமா? அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குறை சொல்லி திருந்தி நீங்கள் வாழுங்க. அது மாதிரி பண்ண முடியுமா? இது மாதிரி படம் எடுத்தாவே படமே தோத்துடுது. நிறைய படம் இந்த மூவி எடுப்பாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்போ நீ மாற்றணுன்னா மாற்றிக்கோ அப்படின்னு. அந்த படமே எடுத்தாலும் 2-3 படம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஏன்னா அது ஒத்து வராதது, அது ஒத்தே வராது. ஏன்னா நம்மளால் லாஜிக்காக திங்க் பண்ணுறவங்க, நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போது ஒத்து வராத விஷயத்தை இந்த இடத்துல மட்டும் ஏன் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க? அப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பு அது முடிஞ்சிடுச்சு, அதை திருப்பியும் அது சம்மந்தப்பட்ட மனுஷங்க வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் ஸ்மூத்தாக ரியாக்ட் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சா மட்டும்தான். அப்போ இவர் என் வாழ்க்கையை கெடுக்கலை, என்னை ஏமாத்தலை, எனக்கு எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணலை, எனக்கு எந்த கண்ணீரையும் வர வைக்கலை, இதெல்லாம் ஒரு நாள் நான் முட்டாள்தனமாக யோசித்தேன். ஆனால் இப்போ சாயப்பா எனக்கு நல்ல விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக எனக்கு போதிக்கிறாரு. நீ பண்ண பாவத்துக்கு தான் அவங்க உனக்கு தண்டனை கொடுத்தாங்களே தவிர அவங்க விருப்பப்பட்டு அவங்க தண்டனை கொடுக்கல. அவங்க எல்லாருக்கும் கெட்டவன் இல்லை, எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறவன், உனக்கு மட்டும் கெட்டவனாக இருக்கான் அப்படின்னா உனக்கு தண்டனையை வேறு யார் மூலமாக நான் கொடுக்க முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு யார் மூலமாக தண்டனை கொடுக்க முடியும்? மூணாவதாக ஒரு ஆள் தண்டனை கொடுக்க முடியுமா? அது இதை விட அவமானம். அப்போ 4 செவத்துக்குள்ளே அந்த தண்டனையை கடவுள் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ளே யார் இருப்பா?
நம்ம உறவுகள் தான். அந்த உறவுகளை ஏதோ ஒரு உறவு தான் உன்னை நசுக்குது, உன்னை காயப்படுத்துது. புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கன்னு நீங்கள் நினச்ச ஒரு மனுஷன் எதிரில் வந்தால் கூட உங்களோட புன்னகை கொஞ்சம் கூட மாறாது. பாயிண்ட் போகலாம். ஒன்று, புன்னகை மாறாது, அன்பும் மாறாது. ஒரு அன்பானவர்களை இல்லை ஒரு முகம் தெரியாதவர்கள்கிட்ட நம்ம எப்படி அன்பாக இருப்போமோ, கருணையோடு இருப்போமோ, இரக்கமாக இருப்போமோ, பார்த்த உடனே அவங்க சிரித்தாங்கன்னா நம்ம பதிலுக்கு சிரிக்கிறோமோ, அது மாதிரி அன்பு மயமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். இப்போ மறுபடியும் அவங்கள ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பல விஷயத்த பலருக்கு புரியல. ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, அண்ணா என் புருஷன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார், வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார், வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுகிறாரு, நான் உங்ககிட்ட பழைய மாதிரி பேசணும், நீ தான் என்னோட மனைவி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் ஏற்றுக்கிறதா வேண்டாமா? நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்கிறீங்களா? உங்களோட ஓன் ஒப்பீனியனாக சொல்லுங்கள், ஏற்றுக்கலாமா வேண்டாமா? அப்போது இந்த இடத்துல நம்ம அன்பேசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சரியானபடி முடிவெடுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல தான் நீங்கள் யாருன்னு சாயப்பாவுக்கு காட்டணும். நான் அன்பேசாய் குடும்பம்டா அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், பெருமையாக புரிய வைக்கணும். அப்போ நமக்கு எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லாமல் நாம் பாட்டுக்கும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது நம்மளை விட்டுட்டு திரும்பி மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசணும், நான் பழகணும், நீ தான் என்னோட மனைவி, என்னோட குழந்தை நான் பார்க்கணும் அப்படின்னு உள்ளே வர்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுன்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் கணவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார், அவங்கையும் குழந்தை இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்களை மாதிரி அந்த பெண்ணும் அந்த உங்கள் குழந்தை மாதிரி அந்த குழந்தை மேலேயும் நீங்கள் அக்கறை வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நான் தான் வந்து முத ஒய்ஃபு, ரெண்டாவதாக அவதான வந்தா அப்போ அவ எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும், அப்போ வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்னோடய புருஷனை உள்ள தூக்கி போட. இப்படி நீங்கள் உள்ளத்துக்கு போட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நெருப்பை முழுங்குற மாதிரி, புரிஞ்சுக்கோங்க, ஒரு நெருப்பை நீங்கள் முழுங்குற மாதிரி. உங்களுடைய கணவர் உண்மையிலே நல்லவராக இருந்தாருன்னா, உங்கள் மேலே அந்த அன்பும் பாசமும் கொண்டவராக இருந்தாருன்னா இன்னொரு பெண்ணுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சி உங்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்வார். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதில் அக்கறை அதிகப்படுத்துவார். இதை அவர் செஞ்சாருன்னா அவர் உங்கள் பக்கமே வரமாட்டார். ஆனால் அது செய்யாமல் விட்டு உங்கள் பக்கம் வராருன்னா அந்த பெண்ணையும் அவர் ஏமாத்துறாரு, அந்த குழந்தையையும் அவர் ஏமாத்துறாரு. மறுபடியும் உங்கள் கூட கொஞ்ச நாள் வாழ்வார், மூணாவதாக ஒன்று தேடி போவார். இதில் லாஜிக்கும் இருக்குது, மேஜிக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஏமாந்தவங்க, அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவதாக ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போடுவீங்க. அப்போது நம்ம அன்பேசாயில் படித்த படிப்பை எல்லாம் எங்கப்பானா அடப்போப்பா, அன்போட அன்பாலாக இருந்தால் வாழ முடியாது தெரியுமா? இப்போ பா, நான் எதிர்த்து கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் கேள்வியை கேட்கலாம், நீங்கள் கேட்குறதால வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், ஆனால் அதனால் எந்த விதமான முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை.
ஒருத்தவனை பல கேள்விகளை கேட்டு தலை குனிவ வைக்க வேண்டியது நம்ம பொழப்பு இல்லை. நான் நாலு கேள்வி கேட்டேன், நறுக்குன்னு கேட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, தப்பு பண்ணுறவனுக்கு அது உரைக்காது. நீங்கள் நாலு கேள்வி கேட்டவனே திருந்திட்டானா தான் மனுஷன், திருந்தலை அப்போ உரைக்கலை. நீங்கள் என்ன பண்ணாலும் உரைக்காத ஜென்மங்கள் நிறைய இருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட? எந்த விதமான ஒட்டும் இல்லாமல், எந்த விதமான உறவும் இல்லாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். அப்போ அவங்களோட ஃபோன் வரும், அவங்க மெசேஜ் வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடாது. அது இருக்கிறதுலே ஒரு மோசமான செயல். அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக வேற எதையாவது செய்யக்கூடாது, அது இதைவிட மோசமான செயல். நாம் யார் என்ன அப்படின்னா, நம்ம அன்பை சாய் குடும்பம். இதுதான் என்னுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நான் தொலைக்க விரும்பலை. இந்த அடையாளம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான ஒரு மூச்சு. எனக்கு மூச்சு மூச்சு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். இந்த அடையாளம் தான் என்னோட மூச்சு, வேறு எதுவுமே இல்லை. இந்த அடையாளத்தை நான் என்றைக்கோ தினந்தோறும் தக்க வச்சுப்பேன். ஸோ எனக்கு எந்த மனிதர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள் பாவம், என்னுடைய கர்மாக்களுடைய தண்டனையை குறைப்பதற்காக என்னுடைய பாவத்தை அவர்கள் சுமந்தாங்க, அப்போ அவங்க பாவம் தானே. இப்போ நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன். என்னோடய வாழ்க்கை எப்படின்றத அவர் தீர்மானிக்கட்டும். ரெண்டாவதாக ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமா இல்லை கிடைக்கக்கூடாதுன்றத அவர் தீர்மானிக்கட்டும். கொடுத்தாலும் நான் இந்த மனநிலையில் தான் இருப்பேன், இல்லை கொடுக்கல ரெண்டாவது வாழ்க்கை அப்படின்னாலும் நான் இந்த மனநிலையில் தான் இருப்பேன். ஸோ என்னுடைய முயற்சிகள், எனக்கு எது எதெல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் செய்வேன். கடவுளுடைய வேலையில் நான் தலையிட முடியாது. அவர் வேலை அவர் செய்யட்டும், என் வேலையை நான் செய்வேன். இந்த மாதிரியான லாஜிக்கோடு நீங்கள் இருந்து பார்த்தா இந்த உலகத்தையே நீங்கள் ஆளலாம். அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் கொடுக்கறதால நம்மளுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சேத்துக்குள்ள விழுந்து சண்டை போடுவதற்கு சமம். நாம சேரா இல்ல புனிதமான நதியா? நீங்க அடுத்த பிறப்பு உங்களுக்கு நதி ஒரு தண்ணியா பிறக்கணும்னா நீங்க சேத்துலையும் சாக்கடையுமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல புனிதமான நதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. அப்போது நாம் புனிதமான நதியாக தான் இருக்கணும். யாருமே நான் சேர்த்த சேரு மாதிரி பிறக்கணும், சாக்கடை மாதிரி பிறக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன், ஒரு முட்டாள் கூட சொல்ல மாட்டான். அப்போ எல்லாமே புனிதத்தை விரும்புகிறோன்னா அப்போ புனிதத்தின் படிதானே நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்போ இவ்வளோ நாள் கட்டி அமைச்ச வச்ச கோட்டை ஒரு நொடியில் அதை அழிப்பது வெளியில் இருந்து இல்லை. நாம் நினைக்கிறோம் நான் நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் போனவன் திரும்ப வந்து என் உயிரை வாங்குறான். போனவன் திரும்பி வந்து உயிரை வாங்கலை. நீங்கள் போனவனை அவனை மனசில் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சதால் உங்கள் உயிரை நீங்களே வாங்கினீங்க. ஸோ எப்படி போனாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. அதை தாண்டினது எதுவுமே இல்லை. இதுதான் தாரக மந்திரம். உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் சரி பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையையும் அவர் சரி செய்வார். அது வரைக்கும் என்ன ஆகுது, இடிஞ்சு போன வீடு இடிஞ்சு போனதாகவே இருக்குது. ஸோ இடிஞ்சு போன வீட்டை யார் கட்டணும்? ரோட்டில் போகிறவன் வரவன் கட்டிட முடியுமா? இதில் நான் கொத்தனார், நான் கட்டுவேன் அப்படி சொல்ல முடியுமா? அந்த வீட்டோட உரிமையாளர் யார், அந்த இடம் யாருக்கு சொந்தம், அவன்தான் அதை செய்யணும். அதாவது அவன் செய்ய முடியாது, அவன் கொத்தனாரை வச்சு செய்யணும்.
ஒரு இடிஞ்சு போன வீடு, நான் கொத்தனார், நான் வேலை இல்லாமல் இருக்கேன், நான் கட்டி நான் குடியிருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இல்லாதவன் கொத்தனாராக இருந்தாலும் அவன் வீடு கட்ட முடியுமா? அது உன் வீடு, நீ தான் கட்டணும். போகிறவன் வரவெல்லாம் வீடு கட்ட முடியாது. அப்போது உன் வாழ்க்கையை நீ தான் சரி பண்ணணும், உன்னை யாரும் கெடுக்கலை. அதே மாதிரி உன்னை வாழ வைக்கணும்னு யாரும் நினைக்கவும் இல்லை. நீ வாழு, உனக்கு என்ன பிரச்சனை? தனியாக நின்னல்ல, உன் பணம் என்னன்னு தெரிஞ்சதில்லை, உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கிட்டல்ல. அப்போ உன் வாழ்க்கையில் என்னைக்கு உன்னை தூக்கி எரிஞ்சாங்களோ அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும். இதை வச்சு ஏன் உன்னால் வாழ முடியாது? இது எவ்வளோ பெரிய அனுபவம்! இது யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இதை நீ புரிஞ்சிக்காம மறுபடியும் மறுபடியும் கட்டின வீட்டை நீயே இடிச்சுக்கிட்டு அதை யார் கட்டுவா, எப்படி கட்டுவான்னு சொன்னால், இதற்கு பதில்கள் என்கிட்ட இல்லை. ஏன்னா உனக்கு தேவையான அத்தனை கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரின்னு சாயப்பசனமாக நினச்சிக்கோங்க. அடிக்கடி நான் நினைப்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள். சிலது வந்து ரொம்ப ஃபன்னாக நம்ம வந்து மனசில் யோசிக்கும் போது அது என்றைக்குமே ரொம்ப கெத்தாகவே நிற்கும். இப்போ என்னன்னா, ஏன்னா அவரும் ஒருத்தரவை சொல்லிட்டார் இல்லை, அவர் ஒருத்தரவை சொன்னால் நூறு தடவைக்கு இப்போ இல்லை, சாயப்பா வந்து லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது அவர் தான் ஒருத்தரவை சொல்லிட்டார் உங்ககிட்ட. அவர் ஒருத்தரவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி உனக்கு நூறு தடவை சொல்ல முடியாது, ஒரே தடவை தான் சொல்லுவார். இதை பண்ணுடான்னா பண்ணு, அவ்வளோதான். நீ அதை வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுன்னா, நீ பண்ணால் அவர் காப்பாற்றுவார், நீ பண்ணனா அவர் காப்பாற்ற மாட்டார். இப்போ நீ பண்ணணுமா வேண்டாமா, இதுதான் மனுஷன் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கணும். சாயப்பா வந்து எனக்கு எல்லா விதத்திலையும் என் வாழ்க்கையை மாற்றுவார், ஆனால் அவர் சொல்படி என் வாழ்க்கை வாழ்ந்தால், வீட்டை விட்டு எதிர்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய காதல் ஜோடிகள் வாழ்க்கையில் 20% நல்லா வாழ்கிறாங்க, மீது 80% ஒரு நார்மல் வாழ்க்கையை கூட வாழ முடியல. இப்போ இது சொன்னால் ஏகப்பட்டது ஆதரவு எனக்கு பெருகும். ஆமாண்ணா, நானும் அப்படி தானா அப்படி. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வீட்டை எதிர்த்து நீங்கள் மேரேஜ் பண்ணுங்க, என்னதான் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மேலே பாசமாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தையும் ஒரு பெரிய வலியையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க. நீங்கள் காதலிங்க, விரும்புங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஏன்னா காதலுக்கு நான் எதிரி இல்லை. ஆனால் அவங்க மனசு குளிர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணுமா இல்லையா? அப்போ எனக்கு வயசாகிடுமே, ஆன் ஆகிட்டு போகுது. உங்களுக்கு 24-25 ஆகிடுச்சுன்றது ஒரு வயசாக நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதல் உண்மையான காதலாக இருந்ததுன்னு நீங்கள் நம்புகிறீங்க. அப்போ வயசு பற்றி ஏன் யோசிக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க, ஒரு 30 கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலையா? அப்போ நமக்கு அவசரம், இதுதான் மாயை அப்படின்றது. அதெல்லாம் இல்லை, எல்லாம் சரி பண்ணிப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டா பிரச்சனை சுமூகமாயிடும், 100% சுமூகமாயிடும். நல்ல தப்பு சொல்லவே இல்லை, ஆனால் நீ காயப்படுத்தின வழி இருக்கே பெற்றவங்களுக்கு, அந்த வழியை நீ கொடுத்த இல்ல, அது ஒரு பாவத்தை நீ கொடுத்தல்ல. அவங்க உன்னை வாழ்த்துறாங்க இப்போ, ஆனாலும் நீ பண்ண பாவத்துக்கு தண்ணி குடிச்சா உப்புத்து நம்ம தண்ணி குடித்த மாதிரி நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போது நீங்கள் காதலிங்க தப்பு இல்லை, ஆனால் பெற்றோர்கள் என்னைக்கு மனதார மனம் புலர்ந்து சரிம்மா எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் காத்துருங்க. அது வரைக்கும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு சரியாக சாப்பிடாமல், தேவையில்லாமல் விவாதத்தை வளர்த்துக்காமல், தேவையில்லாமல் இதை பற்றி பேசாமல் இதெல்லாம் யோசிங்க. உடனே வந்து எதிர் வீட்டுக்காரவங்க, அதாவது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறனும் போகிற பையனும் இல்லை அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் யாரோ ஒருத்த குடும்பத்தில் ஒருத்தவங்க ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க, அவங்களோட சப்போர்ட் இருக்குதுன்னு நம்ம இறங்குறோம்.
நீங்கள் என்றைக்கே உங்கள் பெற்றோர்கள் விரும்பலையோ, எதிரில் இருக்கிறவங்க உங்களை ஆதரிக்கிறாங்களோ, அப்போவே நீங்கள் அவங்களுக்கு அடிமையாயிட்டீங்க. இப்போது உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி நீங்கள் காரியத்தை கையில் எடுக்கிறீங்க. இப்போது வாழ்க்கையில் நீங்கள் இனிமே உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் இப்போவே இல்லை. ஏன்னா பெற்றோர்களை தாண்டி அவங்க எனக்கு ஒத்துக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி பண்ணிடலான்னு தப்பு கணக்கு போடுறவங்க நிறைய, அதனால தான் வாழ்க்கையே தப்பாக போகுது. அப்போ எதிரில் ஒத்துக்கலை, நேரம் அதிகமாக இது ஆகுதான்னா ஒரே விஷயந்தான், உனக்கு பொறுமை இல்லையா? மீதி இருக்கக்கூடிய 75 வருஷம், உனக்கு 1 வருஷத்துக்கே வந்து பொறுமை இல்லைன்னா மீதி 75 வருஷம் நீ என் கூட எப்படி வாழப்போகிற? அதாவது இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ 25 வயசாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன், மீதி இருக்க 75 இயர்ஸ் நீ எப்படி நீ வாழப்போகிற? அதனால் உன்னோட விருப்பத்தின்படி நீ வாழு. இப்போ கூட நான் உன்னை ஏமாத்தலை, உன்னால் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி நீ உன் வேலையை ஆரம்பிக்கிற, நீ எங்கே இருந்தாலும் வாழு. இப்படி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை சும்மா எப்படி தெரியுமா இருக்கும்? அதெல்லாம் புரியல. ஏன்னா பட்ட எனக்கு தெரியுது. எல்லாத்துலேயும் கடவுள் எனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கிறது காரணம் இதெல்லாம் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் போல. ஸோ காதலிக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷமும் தெரியும், அதுக்கப்புறம் வாழும்போது வாழ்க்கையில் கிடைச்ச சந்தோஷமும் தெரியும். அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பிறையாக இருக்கிறது, தேய்ப்பிறையாக இருந்து கடைசியில் வானத்தில் நிலாவே இல்லாமல் கும்மிருட்டான கதையும் தெரியும். ஆனால் பல பேருக்கு அந்த கும்மிருட்டோடு முடிஞ்சிடுது வாழ்க்கை, அதுதான் இங்கே பெரிய பெரிய பிரச்சனை. இன்னும் சில பேருக்கு தான் அந்த வளர்ப்பிறை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க விழுந்தவங்க எந்திரிச்சா தான் வளர்ப்பிறை, விழுந்தவங்க விழுந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காதலில் போய் விழுந்துடுறாங்க, மறுபடியும் அமாவாசை தான். எல்லாருக்கும் பௌர்ணமி வருது, ஆனால் நமக்கும் அமாவாசையாக வருது. ஏன்னா நீ எடுத்த முடிவு எதுவுமே சரியில்லை. ஏற்கனவே எடுத்த முடிவில் தான் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்க, ஆனால் நீயோ இப்போ எடுத்திருக்கிற முடிவு மறுபடியும் உன்னை ஆபத்தில் தள்ளுது. நீ கடவுளை மறந்த, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மறந்த, உன்னை மட்டும் நினச்ச, நீ பண்ணது எல்லாம் அநியாயத்தை எல்லாம் நியாயப்படுத்த என்னைக்கு போராடுனியோ அன்னைக்கே உங்ககிட்ட உண்மை இல்லை. அன்னைக்கே உன்னை விட்டு கடவுள் என்னைக்கோ வந்து உன் கூடாரத்தை காலி பண்ணி அவர் போயிட்டாரு. இதெல்லாம் யோசிங்க. நான் வந்து சொல்கிறதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யோசிங்க, உங்களுக்கு மூளை இருக்குது, அறிவு இருக்குது, அனுபவமும் இருக்குது. எத்தனையோ பேர் காதல் கல்யாணம் பண்ணவங்கள வந்து யோசிச்சு பாருங்க, பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. ஸோ பெற்றவர்களோட முழு சம்மதத்தோடு தான் நான் திருமணத்தை செய்வேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் சாயப்பாட குழந்தைங்கன்னு நான் இன்றைக்கி பாராட்டுவேன். இல்லைனா அதுனா இதுனா அப்படின்னா உங்களுக்கு எது வழியோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் பெற்றவங்க இன்றைக்கு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலை, நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணுங்க. வாழுங்க, வாழ்ந்து காட்டுங்க, பெற்றவங்களை பெருமைப்படுத்துங்க, பெற்றவங்களுக்கு புரிய வைங்க. ஓகேவா? ஏன்னா பெற்றவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க. நீ எடுத்த முடிவு தப்பாயிடுமோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா அவங்களுக்கு வயசாக பலம் குறையுது. நம்ம பையனோ நம்ம பிள்ளையோ சரியாக கல்யாணம் பண்ணுவாங்களா, பிரச்சனை இருக்குமா, ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. பெரிய டாப் மோஸ்ட் பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, பிடிக்கலன்னா வந்துடு இன்னொரு கல்யாணத்தை ஜம்முன்னு. நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், நம்மளாம் வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா கூட மானம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். புரிஞ்சுக்கோங்க, பணக்காரன் எதை வேணாலும் மறைப்பான், ஆனால் நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கைன்றது மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலை. இங்க நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ போறன்றது தான் நம்ம சாதிப்பதற்கு உண்டான வழிகள்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா.